கொஞ்சமா கார் மசாலா ஆரம்பிப்பாரு புரியுதுங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட் ரீச்சபிள் புரியுதுங்களா. நீங்க யோசிக்கணும், உங்க கஷ்டம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வியாபாரத்தை நீங்க அப்பதான் யோசிக்கணும். இதை விட்டு நம்ம வேற போய் என்னத்துல ஜெயிக்க போறோம், வேற என்ன வாய்ப்பு இருக்குது உண்மை இல்லைங்களா. நீங்க டக்குனு விட்டு ஓடையு பண்ண முடியாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இது நம்ம கஷ்டம் தெரியும். நீங்க வெளியில போயிட்டு நீங்க ஒண்ணுல வந்து ஒரு மாசம் எங்க போய் பிரைவேட்ல வேலை செஞ்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் உண்மை இல்லைங்களா. முடிஞ்ச எடுப்பாங்க பாருங்க உண்மை இல்லைங்களா. நீங்க ஒரு துணி கடையில எல்லாம் போய் பெரிய பெரிய போர்த்தீஸ் மத்த கடையில போய் பாருங்க, அங்க சூப்பர்வைசர் கூப்பிட்டு இந்த மக்களை வந்து எவ்வளவு பாடப்படுத்துறாங்கன்னு. ஒரு கம்பெனியில போய் பாருங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியில போய் பாருங்க, இவ்வளவு டார்ச்சர் உண்மை இல்லைங்களா. அது ஈஸி கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்ததுக்கு நம்ம வந்து சொகுசாவே டிசியா வஜ்ரால சக்சஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம் புரியுதுங்களா. ஆனாலும் ஒண்ணு உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இது கஷ்டமா தெரியுதா பரவாயில்ல, நீங்க வெளில போய் எது செஞ்சாலும் கஷ்டம் தான் உண்மை இல்லைங்களா. அதுக்காக வஜ்ரால ஈஸியா சொல்ல வரல. ஆனா நீங்க வெளியில எது செஞ்சாலும் கஷ்டம், வஜ்ரால நீங்க எது செய்றீங்களா இது கஷ்டமா இருந்தாலும் இந்த கஷ்டம் ஒரு மூன்றாண்டு காலம், ஆனா வெளியில கஷ்டம் லைஃப் லாங் கஷ்டம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒருத்தவரே நான் சொல்லும் போது புரியும், ஒருத்தவரை என்ன பண்றாருனா நூறு பேர்கிட்ட இருந்து ஒரு சதவீத உழைப்ப வாங்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க, நெட்ஒர்க் என்னன்னு, நூறு பேர்ட்ட இருந்து ஒரு சதவீத உழைப்ப வாங்குறாரு. அப்ப எவ்வளவு அவனுக்கு கிடைக்கும் ரிசல்ட், 100% கிடைக்கும். இது ஒருத்தவர். இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அவரே 100% உழைப்ப போடுறாரு புரியுதுங்களா. யார்கிட்ட உழைப்ப வாங்கல, அவரே 100% உழைப்ப போட்டு பலனை எடுக்கிறார். இன்னும் இதுமாதிரி இருக்கா இல்லைங்களா. சரி, இதுல எது வந்து பாதுகாப்பானது, 100 பேர்ட்ட இருந்து உழைப்ப வாங்குறது பாதுகாப்பு. ஏன்னா அது 50 பேர் உழைக்கிறேன்னா கூட 50% கண்டிப்பா வரும் ரிசல்ட் இருக்கு. ஆனா நீங்க ஒரே ஆள 100% உழைப்ப போட்டீங்கன்னா உங்களால உழைக்க முடியலன்னா உங்களுக்கு அது ரிசல்ட் என்ன ஆகுங்க, ரிசல்ட் ஜீரோ புரியுதுங்களா. நீங்க வெளியில அப்படிதான் ஒரு வேலைக்கு போறாரு, சார் நான் வந்து மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு சொல்றேன், அந்த 1 லட்சம் அவர் வேலை செய்யற வரையில் நல்லா கவனிச்சுமே இல்லைங்களா. நீங்க அவர் ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லலாம், சார் இறப்போம் ஒரு ஏதாவது ஏற்படுறதுக்கு ஹெல்த்துக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. நல்லா ஹெல்த்தியா இருக்கிறவங்க திடீர்னு ஏதோ விபத்து நடக்குதா இல்லைங்களா. அப்ப நம்ம என்னன்னா பணம் மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும், நெட்வொர்க்ல பணம் மட்டும் கிடையாது, நீங்க வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கு. எப்படி பாதுகாப்பு, நம்ம ஒரு நெட்வொர்க்கை ஏற்படுத்துறோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க வெளியில வந்து பொருளை மட்டுமே வாங்கி வாங்கி வித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு மார்க்கெட்டிங். பொருளை மட்டும் வித்துட்டா மார்க்கெட்டிங். நீங்க எப்ப மக்களை உருவாக்கி நெட்வொர்க்கை உருவாக்கி இந்த நெட்வொர்க் மூலம் மார்க்கெட்டிங் பண்றீங்களோ அதுக்கு தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நம்ம பண்றது என்னங்க, சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 14% போயிட்டேன் சார். சரி சார், எத்தனை பேர் கீழே லெவல் மூவ் பண்ணிருக்காங்க. நான் ஒரே ஆள் தான் சார். கீழே என்னாச்சு, நான் ஒரே ஆள் தான் சார், ஆளே இல்லை சார். ரொம்ப 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 டேஞ்சர். நான் என்னைக்குமே பிஸ்னஸ்னா இப்படிதான் புரியுதுங்களா, இப்படிதான் பண்ணுதான் சொல்றேன். எப்படியாவது வாடி வந்துடும், எப்படியாவது பின்னும் மூவ் பண்ண என்னைக்கு நினைச்சதே கிடையாது. நீங்க ஜெயிக்கணும், சமயத்தோட குரூப்ல போட்டிருப்பேன், நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ளவங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னாக்கா நீங்க ஜெயிச்சிருங்க. இதுதான் நெட்வொர்க்ல ஈஸி மெத்தட் புரியுதுங்களா. கீழே உள்ளவங்க ஜெயிக்கிற வைக்கிறது மட்டும் யோசிங்க, இவர் எப்படி 6 ஆக்குறது, இவர் எப்படி 10 ஆக்குறது, 10 ஆக்குறது எப்படி அடுத்த கோடி ஆக்குறது புரியுதுங்களா. இதை யோசிச்சு யோசிக்க அவங்க லெவல் மூவ் பண்ணும்பொழுது நம்ம மூவ் பண்ணவா பண்ண மாட்டோமா புரியுதுங்களா. என்ன சொல்றது, ஆனால் நீங்க அது மாதிரி அதுக்கு திட்டமிட்டு அவர் மூவ் பண்றதுக்கு பண்ணாம நம்ம எப்படி மூவ் பண்ண நினைச்சோம்னா கண்டிப்பா வியாபாரத்துல தவறு இங்கதான் பிரச்சனை வருது. சொல்றான் பாத்தீங்களா, சார் நான் வந்து எனக்கு நஷ்டம், இந்த நெட்வொர்க் எடுத்தேன் எனக்கு அதோட நஷ்டம், இந்த நெட்வொர்க் எடுத்தேன் இந்த நஷ்டம் அப்படின்னா எந்த ஒரு நிர்வாகமும் இவ்வளவு பண்ணிட்டு இந்த லெவல் மூவ் பண்ண சொல்றது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா. எந்த ஒரு கம்பெனியும் 2 லட்சத்தை போட்டு பர்சன்டேஜ் வாங்கன்னு சொல்றது கிடையாது.
அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தெளிவா இருக்க டிஸ்ட்ரிபியூட்டரே ஒரு நேரம் அவங்க மனநிலை பாதிக்கப்படுறோம் புரியுதுங்களா அவர் பண்ற ஒரு சின்ன ஆசை சின்ன தவறு புரியுதுங்களா நீங்க வண்டியை ரிவர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டா டர்ன் பண்ணி எடுத்து பாருங்க அப்படியே போய் தங்கினாவுங்க சின்னதா லைட்டா தான் நீங்க பில்டிங்க கட்ட நினைக்கிறீங்க ஃபவுண்டேஷன் போட்டுட்டீங்க கொஞ்சம் லைட்டா சாட்ச் கட்டிட்டீங்க அந்த பில்டிங் என்ன போக போக இந்த பிசினஸ்ல அப்படிதான் நாம வந்து கொஞ்சம் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படினா அது தப்பு பிசினஸாலே அதனால தான் நெட்வொர்க்க பொறுத்த வரையில நம்ம வந்து கரெக்ட்டா இப்படி தான் பண்ணணும் அப்படி சிஸ்டமேட்டிக் கரெக்ட்டா பண்ணணும் அத ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுங்களா அப்ப என்ன செய்யணும் அதுல ஜாயின் பண்ணீங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஏங்கறது தெரிஞ்சிக்கணும் வியாபாரம் ஏன் நம்ம அடுத்த ஒரு 5 வருடங்கள்ல லைஃப்ல செட்டில் ஆகணும் புரிஞ்சீங்களா ஓடி இதெல்லாம் ஏங்கிறது அதான் காரணம் ரெண்டாவது அடுத்து என்ன செய்யணும் நம்பிக்கை வேணும் புரியுங்களா நான் வியாபாரம் தொடர்ந்து 5 வருஷம் பண்ணி என்னால் ஜெயிக்க முடியுற நம்பிக்கை ரெண்டாவது ஏற்படணும் மூன்றாவது உழைப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ச்சியான உழைப்பு நீங்கள் குக்கர் வச்சு சமைக்கிறீங்க கொஞ்சம் சில நேரத்தில் ஆஃப் பண்ணிடுறீங்க அடுப்பை திருப்பி பற்ற வைக்கிறீங்க பிசில தான் ஆஃப் பண்ணுறீங்க என்ன ஆகும் அதான் இந்த பிசினஸை பொறுத்தனால 20 காலம் சேர்ந்து அங்கேருந்து இந்த வரையில் இதே போல பேசிக்கிட்டே இருக்கிற மக்கள்கிட்ட நான் ஸ்டாப்பா இப்போ எங்கள் டீமில் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இருக்காங்க ஆனால் நான் இப்போ இந்த 1800 பேர் போனாலும் புதுசாக நீங்கள் ஒன்றுலேருந்து ஆரம்பிப்பேன் நெட்வொர்க் ஏன்னா ஏங்கிற பர்பஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சு இத்தனை அந்த காலம் ஜெயிக்க முடியாது சாதிக்க முடியாதது கிளைமாக்ஸில் வந்திருக்கிறோம் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் வச்சு அவன் தெரிஞ்சு போச்சு ஆனால் இதை விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணணும் இல்லைங்களா இதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் இதே தான் ஊர் போன்னு நினைக்கிறீங்க போறீங்க நைட் டைம் ஆகிட்டு பஸ்ஸே இல்லை உங்கள் வீட்டு அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு இதுக்கப்புறம் பஸ்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுவோம் இல்லை பஸ் இருக்குது நீங்கள் நடந்து போய் நினைப்பீங்களா 10 கிலோமீட்டரு கரெக்ட் நினைப்போமா பஸ் இருக்குது சார் அரை நாள் இங்கே வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் வீடு 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு நடந்து யாராவது போக நினைப்போமா ஆனால் அதே பாருங்க பஸ் இதுக்கப்புறம் கிடையாது அந்த பஸ்ஸு கேன்சல் ஆகி போச்சு புரியுதுங்களா அப்போ என்ன செய்வோம் ஆனால் செத்தமஞ்சி என்ன சொன்னோம் 10 கிலோமீட்டர் நடக்க முடியாதுன்னு நினைச்சோம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் இதுதான் பர்பஸ் ஏன் வச்சுதான் பண்ணணும் தெரியும் சார் நானும் திருப்பி வேறு சேர்த்தேன் சார் ஆனால் திருப்பி பார்த்தேன் சார் நான் ஒரே ஆள் தான் சார் நின்றுக்கிறேன் எங்கே தான் போனோன்னு தெரியல அப்போ சிங்கிள் பிளான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்தது ஆக்டிவேஷன் பண்ணி டீமை என்ன பண்ணுங்க டீம் ரெடி பண்ணணும் அதுக்கு முந்தைய முக்கியம் வந்து ப்ராடக்டை 100% யூஸ் பண்ணணும் செல்ஃப் யூஸ் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தாமல் ஆளை சேர்க்கப்பட்டீங்கன்னா ஃபெயிலியர் தான் வரும் புரியுதுங்களா பொருளை பயன்படுத்து பொருளை பயன்படுத்தாமல் ஒன்று கொடுத்துட்டீங்க நீங்களும் பொருளை பயன்படுத்தல கொடுத்துட்டீங்க சோப்பாக கொடுத்துட்டீங்க வச்சுங்களேன் நீங்கள் எதுவும் காசு வாங்க வந்துட்டீங்க எப்போதுமே ஒரு பொருளுக்கு காசு வாங்கலைன்னா அந்த பொருள் வேலை செய்ய தெரியுமா நீங்கள் ஒருத்தர் கடன் கொடுத்து பாருங்க கடன் கொடுத்துட்டு திருப்பி போய் காசு கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாருங்க பொருள் சூப்பர்னு ஒரு சொல்ல மாட்டாங்க நீ சொன்ன மாதிரி ஒன்று இருக்குது பொருள் ஒன்று அந்த அளவு எஃபெக்டிவாக இல்லையே தோழனா வந்து மேலே அழிக்கிற மாதிரி தெரியுது வெள்ளவர் ஏன் கொடுத்துருவாரு பொருள் மேல பிரச்சனை இல்ல அவருக்கு பொருளாதார பிரச்சனை காசு இல்ல கொடுக்க அதான் பிரச்சனை ஒரு கிங்ஸி ஒரு செல்ஃப் வாங்கிட்டு ஆள் இறந்தே போடுற ஃப்ரீயா வாங்கி போயிட்டு அவ கூட நல்லது ஏன்னா அவ திருப்பி உயிரோட இருந்து எதிரி செல்ஃப் கிங்ஸி வாங்கி கண்ணா போறோம் அப்புறம் நம்ம நினைச்சு முன்னாடி இல்ல போனது அதோட போய் சேர வாங்கி வந்து தாமோட போறோம் ஆமா ஆமா சோ அப்ப வந்து எதுக்கு சொல்றானேன்னா கடன் கொடுக்க கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வியாபாரத்துல காசு கொடுத்தா பொருளை கொடுங்க புரியுதுங்களா இங்கே நிறைய பேர் வியாபாரம் கிட்ட ஒரு நஷ்டம்னு சொல்கிறதுக்கு வந்து அவர் பல்காக போட்டு ஒரு லெவல் மூவ் பண்ணி பண்ணிடுவார் அந்த பொருளை எங்கே கொண்டு போவார்
நீங்க அதெல்லாம் போட்டு டிவி ஏத்துறதுல சந்தோஷமா இருக்கும் நீ ஜென் ஜென் ஏறிட்டே இருக்கோ பஸ் மேல மாட்டிட்டே இருக்கோ சந்தோஷமா இருக்கும் பின் அன்னைக்கு நைட் பாப்பீங்க இந்த பின் வந்துட்டு சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் உங்களை வாழ்த்து சொல்லுவாங்க சந்தோஷமா இருக்கும் ஆனா போட்ட போட்டு வந்து வீட்டுல இறங்கு பாருங்க அன்னைக்குதான் இருக்கு அன்னைக்குதான் இருக்கு ஐயோ